விளை விவசாயத்தை பொறுப்பாக கவனித்து செய்கிறோமட உண்மையா நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வில்லுக்குரி பாறையடி குக்கிராமம் பகுதியை சார்ந்த விவசாயி திருமதி இவர் மகளிர் சுய உதவிக்குழுவின் குழுவின் தலைவராகவும் அப்பகுதியில் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் ஆர்வலராகவும் பணிபுரிகிறார் இவர் வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை திட்டத்தின் கீழ் எவ்வாறு பயனுற்றார் என வினவிய போது கன்னியாகுமரி மாவட்டம் கிராமம் நான் வந்து இந்த விவசாய இதில் வந்து நான் ஒரு உறுப்பினராக ஏற்கனவே இருந்தேன் அதில் வந்து குருந்தங்கோடு யூனியனில் வந்து என்னை மாவட்ட மாவட்ட குழு உறுப்பினராக எடுத்தாங்க அப்போ எங்கள் கிராமத்தை பொறுத்தளவில் தண்ணி பிரச்சனை ஏற்கனவே ரப்பர் வாழை தென்னையினால் எங்களுக்கு வந்து விவசாய நிலம் வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டது அதனால நான் இதில் ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால எங்கள் விவசாயத்துக்கு எது தடையாக இருந்தாலும் எது பிரச்சனையாக இருந்தாலும் நான் மாவட்ட குழுவில் சொல்லி அதுக்கு தீர்வு இருக்கேன் அது வேற எங்கள் இப்போ கடன் இந்த விவசாய நிலைமையிலையும் கூட ஏன்னா நிறைய வயல்கள் வந்து பூச்சி அழிச்சு இந்த வயலை அழிச்சிடலாமான்னு உள்ள சூழ்நிலை கூட ஆயிருந்து ஆனால் வந்து நான் வந்து மாவட்ட அங்கே மாவட்ட குழு குழுவில் சொல்லி அது குருந்தங்கோட்டிலேருந்து இருந்து எனக்கு ஒரு உரம் கொடுத்தாங்க அப்படி பல விதத்தில் வந்து இப்போ விவசாயம் நம்ம ஆத்மா திட்டம் வந்து எனக்கு பல விதத்தில் நல்ல ஊக்கமாக்கம் அளித்து அளிக்கிறது ஏ கிராமத்தில் இருக்க மக்களும் சரி சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்களும் வந்து நிறைய இப்போ வந்தாலும் சரி உரம் வந்தாலும் சரி வித்து வந்தாலும் சரி எதாக இருந்தாலும் விவசாய சம்மந்தமாக எது வந்தாலும் உடனே என்னை வந்து பார்க்குறாங்க என்னட்ட அறிவுரை கேட்குறாங்க நானும் மாவட்ட குழுவுலேயும் குருந்தங்கூட ஆஃபீஸ்லையும் சொல்லி அது தீர்வு கண்டுகிட்டு இருக்கேன் இன்னும் எங்களுக்கு வந்து மானியத்தில் உரம் அப்புறம் வந்து இந்த தேங்காய் பறிக்கை மிஷின் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு பவர் பவர் டில்லர் தராங்க இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஆத்மா திட்டத்தின் கீழ் எங்களுக்கு நிறையா காரியங்கள் இப்போ வயல் வந்து ஏற்கனவே அதில் இருக்கவங்க வந்து வயலை வந்து பார்த்து அதில் அந்த வயலுக்கு இந்த பாதிப்பு இந்த பொடி தான் போட்டால் அந்த வயலுக்கு ஏற்றதாக இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்து ஏற்கனவே அழித்து நட போட்டிருந்த வயல்கள் வந்து அந்த அவங்க வந்து ஒரு உரமும் ஒடி ஒரு பொடியும் தந்தாங்க இன்றைக்கி வந்து அது நல்ல முறையில் பயிராக இருக்குது அதை பார்க்கவே பக்கத்தில் உள்ள வயல்கள் வயல் வயலில் பார்த்து இது என்ன பொடி அப்படின்னு கேட்க அளவில் அந்த வயலு பயிராக இருக்குது அப்படி நான் வந்து அவங்க சொல்கிற ஒரு ஆலோசனை இங்கே விவசாயிகளுக்கு சொல்கிறேன் அவங்க வந்து இப்போ நடவுக்கு இந்த உரம் போடலாம் அசோஸ்பரிலும் பாஸ்ப பாக்டீரியா நடவுக்கு இப்படி நாற்றுக்கு இப்படி இதில் தொழு உரம் எவ்வளோ போடணும் ரசாயன உரம் எவ்வளோ போடணும் எத்தனை நாளைக்கு எத்தனை உரம் போடணும் அது வந்து வித்து எப்படி நம்ம தயார் பண்ணணும் பானாத்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பயிற்சி கொடுத்துருக்காங்க அதை வந்து நான் இன்றைக்கி வில்லுக்குரிய ஏரியாவில் உள்ள விவசாய மக்களுக்கு ஓரளவில் என்னால் முடிஞ்ச அளவில் நான் அதை சொல்லி அவங்க பயன்படும்படி நான் செய்துட்டு இருக்கேன் ஆனால் இப்போ உள்ள பிரச்சனை எங்கள்னா நல்ல பயிராயாச்சு நல்ல கதிராயாச்சு ஆனால் எங்களுக்கு தண்ணி இல்லை தண்ணி இல்லை அதுக்கு வந்து நான் மேலே இடத்துல இன்றைக்கி மேடத்தை கூட்டு அங்கெல்லாம் காட்டினேன் இந்த மேல இடத்துல நானும் சொல்லுவேன் அவங்களும் கண்டிப்பாக எனக்கு உதவுவாங்க ஆத்மா திட்டத்தில் இருக்க அந்த அதிகாரிகளும் சரி குருந்தங்கோட்டில் இருக்க அதிகாரிகளும் சரி எல்லாருமே மக்கள் குறையாக உடனே தீர்க்கிறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி தராங்க பவர் டில்லர் வந்து இப்போ கொடு கொடுக்குறாங்க எங்கள் குழுவில் இதில் அவங்க வந்து மூணு குழு இருக்குது ரெண்டு ஆண்கள் குழு ஒரு பெண்கள் குழு இருக்குது அதில் வந்து நாற்பத்தஞ்சு உறுப்பினர் இருக்காங்க இந்த நாற்பஞ்சு நாற்பத்தஞ்சு உறுப்பினருக்கு அடிக்கடி வந்து இந்த நெல் விதை இதெல்லாம் பயிற்சி எடுப்பாங்க அதில் வந்து இப்போ அந்த இப்போ ஒரு பதினஞ்சு உறுப்பினர் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு வந்து பவர் டில்லர் கொடுக்குறாங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இங்கே வந்து பொதுவாக நெல் தென்னை வாழை அதுதான் இந்த இந்த பக்கம் உளுந்தும் போடுவாங்க எங்களுக்கு வந்து விவசாயம் வந்து நெல்லில் லாபம் தான் ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னால் வந்து ஆட்களை வச்சு அறுத்தோம் ஆட்களை வச்சு தான் எல்லாமே பண்ணோம் இப்போ எங்களுக்கு வந்து தான் அறுப்பு அப்படி நடவு அப்படி எல்லாமே ஆனால் நடவு மிஷின் என்ன எங்கள் ஏரியாவுக்கு வரல அது கொண்டுட்டு வருவாங்க நான் கேட்டுட்ருக்கேன் ஏன்னா அந்த பக்கத்தில் வந்து ஏன்னா நடவு மிஷினுக்கு கொண்டுட்டு வர்றதுக்குள்ளது வந்து நான் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் குடியச்சிக்கிறா கொண்டு வந்துடும் ஆனால் அறுப்பு மிஷினும் உழவு மிஷின் வரும் ஆட்களை வச்சு அறுத்தா கூட அவங்க பக்கத்தில் என்ன இறக்குன்னு சொல்லி ஒரு மாதம் ஆயிரும் அந்த வயல் வந்து அறுக்க முடியாமல் அந்த நெல் அப்படி தொழிஞ்சு போயிடும் ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் ஒரே நாளையிலே மேலே இருந்து எல்லாம் ஒத்து பயிரை விளைஞ்சிட்டா மேலே இருந்து அறுத்துருவாங்க எங்களுக்கு ஒரே நாளையில் அந்த வேலை முடிஞ்சிடும் சொந்த வேலை இருக்கவங்களுக்கு இயந்திரத்தினால கொஞ்சம் லாபம் இருக்குது பயிர் வளர்ச்சிக்கு இயற்கை உரம் உயிர் உரம் ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன பேரூட்ட சத்துக்களை ரசாயன உரங்களின் மூலமாக வழங்கலாம் இந்த ரசாயன உரங்களை எவ்வாறு வழங்குவது இதனை எந்தெந்த விகிதங்களில் வழங்குவது என்பதை குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் எம் பாபு அவர்கள் விளக்கம் தருகிறார் அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இந்த ஒருங்கிணைந்த உர நிர்வாகத்தில் ரசாயன உரம் அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ரசாயன உரம் பொறுத்த வரைக்கும் அதில் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இதெல்லாம் தனித்தனியாக கொடுக்கக்கூடிய உரங்கள் இருக்குது காம்ப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு உரங்கள் இருக்குது நுண்ணூட்டச்சத்து கலவை அப்படின்னு அனைத்து வகையான நுன்றுச்சத்துகளும் தரக்கூடிய ரசாயன உரம் இருக்குது இதுமாரி இருக்குது இல்லைங்களா இந்த உரங்களை நாம் எப்படி போடணும்னு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரசாயன உரங்கள் பொறுத்த வரைக்கும் பரிந்துரைப்படி போடணும் பரிந்துரைப்படின்னா அது பரிந்துரை நமக்கு எப்படி கிடைக்கும் மண் பரிசோதனை அடிப்படையில் பரிந்துரை கிடைக்கும் அப்போ இந்த ரசாயன உரங்களை பொறுத்த வரைக்கும் மண் பரிசோதனை பண்ணணும் அப்போ விவசாய பெருமக்கள் அனைவரும் அந்த மண் பரிசோதனை செய்து இந்த ரசாயன உரங்களை போட தயாராக இருக்கணும் ஏன் மண் பரி பரிசோதனைப்படி நம்ம போடணும்னா மண் பரிசோதனை செய்தால் தான் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எவ்வளவு மேற்கொண்டு நம்ம சாகுபடி செய்யக்கூடிய பயிருக்கு எவ்வளோ சத்துக்கள் கொடுக்கணும் இதில் புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது நம்மளுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய சத்து எவ்வளவு சாகுபடி செய்யக்கூடிய பயிருக்கு எவ்வளோ சத்துக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற தெரியும் எப்போ மண்ணை பரிசோதனை செய்தது தான் அப்போ எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பரிந்துரை பண்ணுறோம் அப்போ அந்த பரிந்துரைப்படை அளிக்கிறதுக்கு மண் பரிசோதனை செய்து இந்த ரசாயன உணவு இத்தனை கிலோ தலைச்சத்து இத்தனை கிலோ மணிச்சத்து இத்தனை கிலோ சாம்பல் சத்து அப்படின்னு நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கார்டு கொடுப்பாங்க அதுபடி தான் வந்து இந்த ரசாயன உரங்களை பொறுத்த வரைக்கும் நாம் கொடுக்கணும் ரசாயன உரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பயிருக்கு அதிக தேவை தலைச்சத்து உரம் இந்த தலைச்சத்து தரக்கூடிய யூரியா இதில் பார்த்திங்கன்னா நூறு கிலோவுக்கு நாற்பத்தாறு சதவீதம் தலைச்சத்து இருக்கும் இது வந்து யூரியா தலைச்சத்துக்கு அடுத்தபடியாக பிரதாகமாக தேவைப்படக்கூடிய சத்து மணிச்சத்து இந்த மணிச்சத்தை தரக்கூடிய உரம் சூப்பர் பாஸ்பேட் அல்லது டிஏபி இதில் டிஏபியில் வந்து நூறு கிலோவுக்கு நாற்பத்தாறு சதவீதம் மணிச்சத்து இருக்குது அதோடு இல்லாமல் பதினெட்டு சதவீதம் தலைச்சத்தும் இருக்குது தலை மணி சத்துக்கு அடுத்தபடியாக பிரதானமாக பயிருக்கு தேவைப்படுகிற சத்து பொட்டாசியம் என்கின்ற சாம்பல் சத்து இந்த சாம்பல் சத்தை தரக்கூடிய உரம் இரண்டு உரம் ஒன்று வந்து முயறட்டா பொட்டாஷ் அதாவது சிகப்பு பொட்டாஸ்னு சொல்கிறது இதில் நூறு கிலோ நம்ம நம்ம கொடுத்தோம்னா அதில் அறுபது கிலோ சாம்பல் சத்து இருக்குது அதில் இன்னொன்று வந்து வெள்ளை பொட்டாஷுன்னு சொல்லுவோம் அது வந்து நூறு கிலோ கொடுத்தோம்னா ஐம்பது கிலோ இந்த சத்தை கொடுக்கும் மண் பரிசோதனை பொறுத்த வரைக்கும் உங்கள் வயலில் வேளாண் துறையிலிருந்து வேளாண் அலுவலர் வேளாண் உதவி அலுவலர் அவர்கள் மூலியமாக இங்கே மண் பரிசோதனை எடுக்கும் முறையை தெரிந்து கொண்டு அந்த துறையிலே வேளாண்மை துறையிலே மண் பரிசோதனை கூடம் மண் கூடம் இருக்குது இப்போ நம்ம கடலூர் மாவட்டம் எடுத்துட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய வேளாண் உதவி இயக்குனர் மூலியமாகவோ அல்லது வேளாண் அலுவலர் மூலியமோ இருக்கக்கூடிய மண் பரிசோதனை கூடம் அங்கே கொண்டு போய் நம்ம மண் மாதிரியை கொடுத்து பதிவு செய்து கொண்டு வந்தால் குறிப்பிட்ட நாட்கள் உங்களுக்கு வந்து ஆய்வு செய்து என்ன பயிருக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு உண்டான பரிந்துரை கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து நம்ம நம்ம ரசாயன உரங்களையோ மற்ற உரங்களையும் எவ்வளோ போடலாம் அப்படின்னு நம்ம இட்டுக்கலாம் அந்த வகையில் நம்ம இந்த இயற்கை உரம் எவ்வளோ போடணும் நுண்ணுயிர் உரம் எவ்வளோ போடணும் இந்த ரசாயன உரங்கள் எவ்வளோ போடணும்னு அவங்க பரிந்துரை அதிலே இருக்கும் அதனால் இந்த மூன்று உரங்களையுமே போடுவதற்கு மட்டும் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இந்த மூன்று உரங்களையுமே மண்ணோட தன்மைக்கு ஏற்பவும் பயிரோட தேவைக்கு ஏற்பவும் இடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதில் பார்த்திங்கன்னா மண்ணோட தன்மைனா உங்கள் மண்ணு வந்து காரத்தன்மையாக இல்லை அமிலத்தன்மையாக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுவும் அந்த பரிந்துரையிலே இருக்கும் காரத்தன்மையாக இருந்தால் ஜிப்ஸம் எவ்வளோ போடணும்னு கொடுத்துருப்பாங்க அமிலத்தன்மைனா சுண்ணாம்பு எவ்வளோ வந்து இடம்னு கொடுத்துருப்பாங்க இந்த உரத்தை விடலை மண்ணு வந்து நம்ம கெட்டு இருந்துச்சுன்னா அதாவது கார அமிலத்தன்மையாக இருந்துச்சுன்னா இந்த ஜிப்சம் விடுறதா இல்லை சுண்ணாம்பு விடுறதா அதையும் சேர்த்துக்கிட்டு அதாவது சீர்த்திருத்துதல் மண்ணை சீர்திருத்துதல் அதையும் செய்து இந்த ரசாயன உரத்தையும் விடணும் அதனால தான் வந்து மண்ணோட தன்மைக்கு ஏற்ப இன்னொன்று பயிரோட தேவைக்கு ஏற்ப அதாவது பயிர் வந்து குறுகிகால பயிராக இப்போ பயிர் பயிர் வகை பயிர் நிலக்கடலை அதெல்லாம் பார்த்திங்கன்னா இரண்டு மாதம் மூன்று மாத பயிர் வாழை தென்னை அதெல்லாம் பார்த்திங்கன்னா வருடக்கணக்க பயிர் அப்போ நீண்டகால பயிர் மத்திய கால பயிர் அப்போ பயிரோட அதுக்கு நீண்டகால பயிருக்கு அதிகமாக சத்து தேவை குறிகால பயிருக்கு குறைந்த அளவு தேவை அப்போ பயிரோட தேவைக்கு ஏற்ப இதுதான் வந்து மண்ணோட தன்மை பயிரோட தேவை இது எல்லாம் வந்து அப்போ ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் அப்படின்னா இந்த இயற்கை உரம் நுண்ணீர் உரம் ரசாயன உரம் இந்த மூன்று உரங்களையுமே மண்ணோட தன்மைக்கு ஏற்பவும் பயிரோட தேவைக்கு ஏற்பவும் இருபது பேரை தான் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் அதனால் விவசாய பெருமக்களே இந்த இப்போ சொன்னக்கூடிய இந்த மந்திரத்தை கண்டுபிடி இந்த மந்திரத்தை கடைபிடித்து அதிக மகசூல் பெற்று வளமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற முன்னோடி பெண் விவசாயி செல்வி அவர்கள் கிராமங்களில் மின் பற்றாக்குறை இருந்தபோதிலும் தன்னுடைய விடாமுயற்சியினால எவ்வாறு முன்னேறினார் என்பதை குறித்தும் மற்றும் விவசாயிகள் மழையையும் வெயிலையும் பாராமல் தாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பொருள்களுக்கு ஆன பட்டியலையும் அது மட்டுமில்லாம ரசாயன உரங்கள் பற்றிய நிகழ்ச்சியையும் பார்த்திருப்பீங்க இவை எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம் உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன எங்களது மின் அஞ்சல் முகவரி டிடி அக்ரி ஜீரோ ஃபைவ் சென்னை அட் ஜிமெயில் டாட் காம் நன்றி வணக்கம்